வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்துள்ள காப்பர் ஐடல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். காப்பர் ஐடல் நிறைய கலெக்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். அதுல வந்து நீங்க அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, இன்னும் நிறைய ஐடல்ஸ் வந்து எங்களுக்கு காமிங்க அப்படின்னு எல்லாம் கால் பண்ணும்போது சொல்றீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ரொம்பவே அழகான கலைநயம் மிக்க, ரொம்ப சின்ன சைஸ்லயே இவ்வளோ அழகா வந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான ஐடல்ஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். காப்பர் ஐடல்ல நாம இன்னைக்கு முதல்ல பார்க்க போறது சரஸ்வதி. சரஸ்வதி ரொம்ப அழகா ஒரு மயில் மேல உட்கார்ந்து அவங்க வீணை வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான அமைப்பு ரொம்பவே அழகா இருக்கு. ரொம்பவே குட்டியும் கூட. இது என்ன 1.5 இன்ச்சு தான் உயரம் வரும், 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு உயரம் தான். பட் அதுலேயே வந்து இந்த விக்கிரகம் அவ்வளோ அழகாக இருக்குது. மினியேச்சர் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி விக்கிரகம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ஹயக்ரீவர் லக்ஷ்மி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்வாங்க. கல்விக்கு அதிபதி. படிக்கிற பசங்க இந்த ஸ்லோகம் வந்து சொன்னால் அவங்களுக்கு நல்ல படிப்பு வரும் அப்படின்றதும் நம்மளுடைய நம்பிக்கை. லக்ஷ்மி ஹயக்ரீவராக இருக்கார். கல்வி மட்டும் உள்ள செல்வத்தையும் அள்ளி வழங்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர். விநாயகர் குட்டியாக அழகாக இத்தினோண்டு மூஞ்சூரோடு உட்காந்துருக்கார் பாருங்கள். கீழே மூஞ்சூரும் இத்தினோண்டு இருக்குது. இது மாதிரி சின்ன பீடம், அந்த பீடமுமே அழகாக இருக்குது. ஏதோ மூடி மாதிரி அழகாக இருக்குது. அது மேலே பிள்ளையார் உட்காந்துருக்காரு. இவருமே ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சில் உள்ள விநாயகர். கிருஷ்ணர் வெண்ணெய் திருடிட்டு இருக்கிற காட்சி. வெண்ணெய் பானையில் கைவிட்டு வெண்ணெய் அள்ளிட்டுருக்காரு. இந்த மாதிரி கிருஷ்ணர் வச்சுருக்கிறது வந்து செல்வ வளத்தை கொடுக்கும். ஏன்னா பாலும் நெய்யும் வழியிற இடம் வந்து செல்வம் நிறைஞ்சிருக்கிற இடத்துல தான் இதெல்லாமே இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து அழகான கிருஷ்ணர் வெண்ணெய் பானையோடு இருக்கார். முகம் எல்லாம் இவ்வளோ திருத்தமாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பானை அதுவுமே அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. தாமரையில் விநாயகர், ரொம்ப குட்டி விநாயகர். அந்த தாமரை பூ தான் இதில் ரொம்பவே அழகு. அவ்வளோ அழகாக தனித்தனியாக ஒவ்வொரு இதழையுமே செதுக்கி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. தவழ்கிற கிருஷ்ணர் ரொம்ப குட்டி, 1 இன்ச்சு உயரம் கூட இருக்காது, ரொம்ப குட்டி. அவருமே வந்து காப்பரில் இப்போ புதுசாக வந்திருக்காரு. மாதிரி குபேரனும் காப்பரில் வந்திருக்கார். குபேரன் லக்ஷ்மி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இப்போ வச்சு வழிபடுறாங்க. அவர் கையில் வந்து கீரிப்பிள்ளை உட்காந்துருக்கு, அழகாக உட்காந்துருக்காரு. இவருமே ஒரு 1.5 இன்ச்சு உள்ள குபேரர். அந்த மாதிரி குட்டி யானை, இது வந்து ஸ்டோரி எலிஃபெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த யானையோட உடம்பு முழுக்க நிறைய சிற்பங்கள் இதெல்லாமே இருக்கும். அது ஒரு கதை சொல்லுமா, அதனால் ஸ்டோரி எலிஃபெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே ரொம்ப சின்னது, ரொம்பவே குட்டியான தசாவதாரம். ரொம்ப சின்ன சைஸு, ஆனால் காப்பரில். நரசிம்மர், பரசுராமர், ராமர், கிருஷ்ணர் இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அது மாதிரி 10 அவதாரங்களும் ஒரு 1.5 இன்ச்சு உயரத்தில், 1.5 to 2 இன்ச்சு உயரத்தில் இருக்கிற மாதிரி ரொம்பவே குட்டியான விக்கிரகங்கள். துர்கை அம்மன் அழகாக சிங்கத்தில், காப்பரில் துர்கை அம்மன் 8 கரங்களோட அம்பாள் வந்து ரொம்பவே அழகாக இருக்கா. இவங்களுமே ஒரு 3 இன்ச்சு உயரம்தான் இருப்பாங்க. விநாயகர் சரஸ்வதி, விநாயகரும் சரஸ்வதியும் ஒரே மாதிரி அழகாக திருவாச்சியில் திருவாச்சி வச்சு. விநாயகருக்கு வந்து மூஞ்சூர் பக்கத்தில் இருக்குது, சரஸ்வதி பக்கத்தில் மயில் இருக்குது. மாப்பினை தழுவிய மாதொரு பாகத்தன் பூப்பினை பொருந்தடி பொருந்த கைதுளாய் நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவள்ளார் தமக்கு இடுக்கன் இல்லையே. மாதொரு பாகத்தான வேண்டி வேண்டவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அழகாக வந்து தேவாரத்தில் சொல்கிறாங்க. அந்த மாதொரு பாகத்தனை தான் பார்க்குறோம். அழகாக
அர்த்தநாரீஸ்வரரா காட்சி தர்றார். மங்கை ஒரு பங்கன், மாதொரு பாகத்தான், இதெல்லாம் சொல்கிறது வந்து அர்த்தநாரீஸ்வரரை தான். அவ்வளோ அழகாக ஆண் பாதி பெண் பாதி உருவமாக இருக்கார். சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை, சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை அப்படின்ற கோலம்தான் இது. ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருக்காங்க காப்பரில், அதுவும் இந்த சின்ன சைஸில். ஒரு 5 இன்ச்சு உயரத்தில் உள்ள செப்பால் செய்யப்பட்ட திருமேனி. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ஹயக்ரீவர். நல்ல பெரிய சைஸு, அதாவது ஒரு 5 இன்ச்சு உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடியது. ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ரியல் குதிரை முகம் மாதிரியே கொண்டு வந்து மடியில் லக்ஷ்மி இருக்காங்க, லக்ஷ்மி ஹயக்ரீவராக. ஒரு பக்கம் சங்கும் சக்கரமும் இருக்கிறத்துலேயும், இன்னொரு கையில் வந்து சின்முத்திரை ஏந்தி சுவாமி வந்து காட்சி தர்றார். ரொம்பவே அழகாக இருக்குது. நடராஜ பெருமான் செப்பு திருமேனியில் 5 இன்ச்சு 6 இன்ச்சு உயரத்தில் ரொம்பவே அழகாக இருக்கார். கீழே முயலகன் இருக்கார். அப்புறம் மேலே எம்பெருமான் நடனம் ஆடுற திருக்கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. 6 இன்ச்சு உயரத்தில் முருகப்பெருமான் மயிலோட திருவாட்சி தனியாக கலட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு 7 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம். ரங்கநாதர் அழகாக வந்து பள்ளி கொண்டிருக்காரு. நாபிக் கமலத்துலேருந்து பிரம்மா வர்றாரு. தேவிகள் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் அழகாக எம்பெருமானுக்கு சேவை புரிஞ்சிட்ருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது செப்பு திருமேனி. உங்களுக்கு அதை கையிலே தெரிஞ்சிருக்கும் நான் இதோட அளவு என்ன அப்படின்றது. நல்லா கைக்கு அடக்கமாக சின்ன விக்கிரகம்தான். ரொம்ப அழகாக இருக்குது. கிருஷ்ணர் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க, தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. தவழ்ந்து வரக்கூடிய கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு குழந்தை ட்ரெஸ் இல்லாமல் தவண்டு வர்ற மாதிரி அந்த இடுப்பில் அந்த அரங்கான் கொடி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அந்த கால் ஊன்ற இடம், கை ஊன்ற இடம்லாம் கூட ரொம்ப நேச்சராக செஞ்சுருக்காங்க. மாதிரி அந்த நகைகள், கையில் இருக்கக்கூடிய அந்த லட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கிரீடம் காப்பரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கிருக்கிறது சிவா ஃபேமிலி. காப்பரில் சிவன், அம்பாள், முருகர், விநாயகர் எல்லாருமே இதில் இருக்காங்க. அழகாக ஒரே பீடத்தில் எல்லாருமே, சிவா ஃபேமிலி எல்லாரையுமே இதில் ஒரே இதிலையே தரிசிக்கலாம். அடுத்ததாக பாண்டுரங்கன் ருக்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய விக்கிரகம் ரொம்பவே அழகு. நார்த்தில் ரொம்பவே வந்து நிறைய பேர் கும்பிடுவாங்க. ஸோ அந்த சுவாமி தான் பாண்டுரங்கன் ருக்மணி. அவங்களுமே இப்போ காப்பரில் வந்திருக்காங்க. சரஸ்வதி தாமரபீடத்தில் சின்ன சைஸு ரொம்ப அழகாக இருக்கு. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த செப்பால ஆன திருமேனிகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com காப்பர் ஐடல்ஸ்னே ஒரு தனி கேட்டகரியே இருக்குது. அதுலேயே நீங்கள் செக் பண்ணலாம் என்னென்ன பொருட்கள் இருக்குது, எல்லாமே செக் பண்ணலாம். இதை மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது, அதையும் நீங்கள் வெப்சைட்லேயே கூட ஆர்டர் பண்ணலாம். இல்லை எனக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாதுன்றவங்க நீங்கள் தாராளமாக கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவோம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.